வணக்கம். கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷனை எப்படி நம்ம பயனுள்ள வகையில் செலவழிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கும் பிடிச்ச மாதிரி நமக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி சம்மர் வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேரண்ட்ஸ் சம்மர் வெக்கேஷன் வந்த உடனே எங்கெல்லாம் சம்மர் கேம்ப் இருக்குதுன்னு பார்த்து குழந்தைகளை அனுப்பிடுறாங்க. மோஸ்ட்லி ஃபுல் டே சம்மர் கேம்ப் அனுப்புகிறாங்க, இல்லாட்டி ஏதாவது கிளாஸஸ் பார்க்குறாங்க, அவங்கள ஃபுல் டே ஆக்கிபைடாக வச்சுக்கிறாங்க. அதாவது குழந்தைகளுக்கு லீவ் இருக்குது அப்படின்னே தெரியாமல் ஃபுல் டே அவங்க ஏதாவது கிளாஸ் போயிட்டு வர்ற மாதிரியே வச்சுக்கிறாங்க. ஸோ இவங்களில் மோஸ்ட்லி யார் வர்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறவங்க இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகிறாங்க. சில பேர் ஸ்டே அட் ஹோம் மாம் கூட இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதாவது குழந்தைங்க நிறைய கற்றுக்கணும், குழந்தைங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஃபுல் டே அவங்கள சம்மர் கேம்ப்க்கு விட்டு அவங்கள லீவ் இருக்குங்கிறதே ரியலைஸ் பண்ண விடாமல் பண்ணிடுறாங்க. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீயாக இருங்கடா, அப்படியே இருங்க, என்ன வேணுமோ பண்ணிகிட்டு இருங்க, அப்படியே விட்டுறாங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி மாதிரியும் இல்லாமல் எப்படி சம்மர் வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்க இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபுல்லி அடிக்டட் டு டிவி தான். எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன், என்ன கார்ட்டூன்னாலும் அது டாம் அண்ட் ஜெரியோ, நிஞ்சா ஹாட்டோரியோ, எதுவோ என்ன வருதோ அப்படியே பார்த்துட்ருப்பாங்க, அப்படியே சிலையாக உட்காந்துட்ருப்பாங்க. நம்ம சூப்பரான அம்மாக்களும் பிள்ளைங்களுக்கு வயிறு நிறைஞ்சா போதும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸோ சாப்பாடோ அப்படியே கொண்டு முன்னாடி நீட்டுறாங்க. அவங்க அப்படியே டிவியில் ஒரு கண்ணை வச்சுட்டு சில குழந்தைகளுக்கு அப்படியே சைடில் அம்மா அள்ளி கொடுக்குறாங்க, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றாங்க, அவங்க தட்டில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்றாங்க, அப்புறமே போய் கை கழுவுறாங்க, தென் தே கம் பேக் அண்ட் கண்டினியூ வாட்சிங் டிவி. ஸோ இதுதான் நிறைய வீட்டில் அப்படியே போயிட்டுருக்குது. ஸோ ஃபுல் டைம் டிவி பார்க்குறாங்கன்னு சொல்லலை, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இடையில அம்மாக்கள் வந்து ரிமோட் வாங்கி சீரியல் சாங்ஸ் அது மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதையும் குழந்தைங்க என்னென்னா கார்ட்டூன் மட்டும் பார்த்துட்டு நிறுத்தாமல் குழந்தைங்க அடுத்து சினிமா கொஞ்சம் நேரம் அதையும் பார்க்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க தே ஆர் இன்டு டிவி, அவங்க டிவி கூட இருக்கிறாங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம், நம்ம சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குற இந்த பழக்கத்தை, நாம் குழந்தைகளுக்கு படித்து கொடுத்த பழக்கத்தை ஸ்கூல் டைம்ஸ் இந்த மாதிரி டைம்லலாம் மாற்றுறது கஷ்டம். ஸோ அதை நீங்கள் மாற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹாலிடேஸ் டைமில் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடலாம், குழந்தை கூட சில விஷயங்களை பேசலாம், பகிர்ந்துக்கலாம், இது இன்னக்காய் இப்படி சாப்பிடுமா அப்படின்லாம் சொல்லி கொடுக்கலாம். குழந்தைங்கள உணவை ரசிக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு டைமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக குழந்தைங்களை வெளியே விளையாட விடணும். ஸோ நீங்கள் வந்து வில்லேஜ் சைடு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பக்கத்துலேயே நிறைய வேலைகள் இருக்கும், போய் அழகாக அவங்க விளையாடுவாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ உள்ள அம்மாக்கள்லாம் குழந்தைகளை வந்து டே அழுக்காயிருண்டா அழுக்காயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே உள்ளே கூப்பிட்டுடுறோம். உள்ளே வச்சு விளையாடிட்டு ஒரு விதமாக வீட்டு பிராணிகள் மாதிரி குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய விதம் அது இல்லை. குழந்தைகளை நல்லா ஃப்ரீயாக விளையாட விடுங்க. சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற நேரத்தை தவிர ஒரு மார்னிங் 11:00 முன்னாடி, அப்புறம் ஈவினிங் 4:00-5:00 அப்புறம் நிறைய நேரம் விளையாட விடுங்க. அவங்க என்ன விளையாடினாலும் சரி, கிரிக்கெட்டோ அது என்னவோ, வெளியே ஓடி பிடிச்சி விளையாடுறது, லாக் அண்ட் கீ, இது மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த நிறைய விளையாட்டுகளை நாம் மறக்கவும் செஞ்சிட்டோம். அந்த மாதிரி விளையாட்டுகளை அந்த குழந்தைங்க திரும்ப விளையாடுறதுக்குள்ள ஒரு டைமை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்க குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போது அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க, அவங்க உடம்புக்கு அது ஆரோக்கியம். ஸோ ஸ்கூல் டேஸில் கொஞ்சம் நேரம் தான் விளையாட முடியும், ஏன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, உடனே அடுத்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு உடனே டே டே மேலே கழுவிட்டா டியூஷன் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்ருவோம். இப்போ அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் அழகாக அவங்க விளையாடுறதுக்கு நேரம் உருவாக்கி கொடுங்க. இதே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதுக்கு மாதிரி குழந்தைகளை விளையாட வைக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக அங்கே ப்ளே ஏரியா இருந்ததுன்னா சாயந்தர நேரங்களில் அவங்கள கூட்டிகிட்டு போங்க. பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பகல் வேளைகளில் அவங்க வீட்டுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகலாம். குழந்தைகள் சேர்ந்து விளையாடுறதுக்கான ஒரு தருணங்களை நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். முடிஞ்சால் இதையும் தாண்டி அந்த நகர்ப்புற வாழ்க்கையை விட்டு உங்களுக்கு விடுமுறை கிடைக்கும்போது உங்கள் குழந்தைங்களை ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து
அவங்களுக்கு இயற்கை எழில், தாத்தா பாட்டியோட அன்பு, அதையெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். என்னங்க எனக்கு லீவே இல்லை அப்படின்னு நீங்கள் கட்டாயம் சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது இந்த விடுமுறை நாட்களை எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ட்டு. நான் குழந்தையாக இருக்கும்போது ஒரு 2 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகும்போது அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு அந்த மரங்களெல்லாம் ரசிச்சுட்டு போகும்போது, எங்கள் சித்தி வீட்டுக்கு, எங்கள் மாமி வீட்டுக்கு ஒரு திருவிழாவுக்கு போகும்போது எனக்கு ஏற்பட்ட சுகமான அனுபவங்கள்லாம் எனக்கு இன்னும் என் மனசில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அழகான சுகமான நினைவுகள் இருக்கும். அந்த நினைவுகள், அந்த சுகத்தை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தரணும். நீங்கள் 2 பேரும் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் தாத்தா பாட்டி வீட்டில், மாமா வீட்டில், மாமி வீட்டில் தைரியமாக 1 வாரம் அந்த மாதிரியெல்லாம் உங்கள் குழந்தைகளை விடுங்க. குழந்தைங்க நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. அந்த பெரியவங்க எப்படி நடக்கிறாங்க, அப்பா அம்மா முகத்தை மட்டுமே பார்த்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வளர்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய வெளி உலகம் தெரியணும். அதை பழக்கி கொடுக்கறதுக்கான நேரமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அப்புறம் குழந்தைகளை நிறைய வெளி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. இது மாதிரி சொந்தக்காரங்க வீடு, சுற்றுலாத்தலம் அழகாக ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். லீவு கிடச்சிதுன்னா கிட்ட உள்ள இடத்துக்கு, ரொம்ப தூரமாக போக முடியாட்டியும் ஒரே நாளில் போயிட்டு வர்ற இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. கோயில் குளங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கும் மனசு நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கும் மிகவும் நல்லாயிருக்கும். சினிமாக்கள் கூட்டிகிட்டு போகலாம், தப்பே இல்லை. ஒரு லீவில் ஒரு சினிமா, உங்கள் அப்பா அம்மாவோட தியேட்டரில் பார்த்த சினிமாக்கள் 1-2 இருந்தாலும் உங்களுக்கு அது இன்னும் நினைவு இருக்கும். அதே மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கலாம். மாதந்தோறும் சினிமா பார்க்குற பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது பொருந்தாது. நான் சொல்கிறது எப்போதாவது சினிமா பார்க்க, அப்பா கூட பார்க்கலாம், அப்பா கூட ஊர் சுற்ற போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இன்னும் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கட்டாயமாக கொடுங்க. நீங்கள் இப்போ பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்குரிய நிலையிலிருந்து இந்த விடுமுறையை அணுகுனீங்கன்னா நீங்கள் அவங்க லெவலுக்கு இறங்கி வந்துடுவீங்க. அம்மாக்கள் டிவிக்குள்ளே அதிகம் மூழ்கி இருக்காமல் குழந்தைங்க கூட குழந்தைங்களாக மாறி அவங்க கூட விளையாடுறதுக்கு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டைமை எடுக்கலாம். எந்த மாதிரியெல்லாம் அம்மாக்கள் குழந்தைகள் கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட் ஒர்க் இருக்குது, பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு ஒரு அழகான பேப்பர் ஃப்ளவர் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சீங்கன்னா உடனே குழந்தைகள் அம்மா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. உங்களுக்கும் அது ஒரு சேஞ்சாக இருக்கும், எக்ஸைட்டேஷனாக இருக்கும். இது மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பனங்கா, கம்பு இதெல்லாம் வச்சு வண்டி செய்வோம். இந்த மாதிரி சில விளையாட்டுகள் வந்து வண்டி பண்ணுறது, சிரட்டையில் இலை போட்டு அங்கே இருக்கிற இலையெல்லாம் பிச்சு சாப்பாடு பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இயற்கையோடு சேர்ந்தும் விளையாடுவோம். கூடவே நிறைய டாய்ஸை வந்து நம்ம வந்து நம்ம ஸ்டேஜில் நம்மளே உருவாக்கணும். அந்த விளையாட்டு பொருட்கள், அதை இதை செய்கிற, இதை ஜாயின் பண்ணுறது, இந்த ஸ்க்ரூவை போட்டு இப்படி இப்படி எதையாவது பண்ணுறது. ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு வந்து ரெடிமேடாக டாய்ஸ் வாங்கி நம்மளே கொடுத்துட்றோம். ஸோ இருக்கிறத விளையாட தான் செய்கிறாங்களே தவிர அவங்க அந்த மாதிரி உருவாக்கி விளையாடுறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹாலிடேஸில் இந்த அப்பாக்கள் ஏதாவது மெக்கானிக் வேலை பண்ணுறது, இது மாதிரி இதை இப்படி பண்ணலாண்டா அப்படி பண்ணலாண்டா அப்படின்லாம் பண்ணும்போது அதை குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சில இதை உருவாக்குறதுக்குள்ள திறமைகள் வளரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சுன்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம். அப்புறம் ஏதாவது கிளாஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு புது லாங்குவேஜ் கிளாஸ்க்கு அனுப்பலாம். அப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸ், ஏதாவது கராத்தே அந்த மாதிரி கிளாஸஸ் அனுப்பலாம். மியூசிக், உங்கள் குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு கட்டாயம் அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்காதிங்க. அப்புறம் நிறைய புக்ஸ் ரீட் பண்ண வைக்கலாம் குழந்தைகளை. நிறைய கதை புத்தகங்கள் லைப்ரரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா லைப்ரரி போயிட்டு நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து குழந்தைகளை வாசிக்க பழக்கலாம். அது குழந்தைகளுக்கு பெரிய ஒரு உலகத்தை உருவாக்கி கொடுக்கும். மார்க்கெட் அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம். நிறைய வெளி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறேன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். இந்த சம்மர் வெக்கேஷன், மே மாதம் அந்த மாதிரி டைமில் நிறைய கல்யாண வீடுகள்லாம் வரும். ஸோ எல்லா வீடுகளுக்கும் கூட்டிகிட்டு போங்க, சொந்தக்காரங்க கிட்ட பழக விடுங்க.
நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் அவங்க நிறைய பேர் கூட பழகும்போது உலகம் விரிவான உலகத்தை கற்றுக்குவாங்க. அப்புறம் மார்க்கெட் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேன்ல, ஸோ நீங்கள் மார்க்கெட் கூட்டிகிட்டு போகும்போது சில பொருட்களை வாங்குவீங்க. நீங்கள் வெளியே ஒரு பெரிய மாலில் போயோ ஒரு காய்கறி மார்க்கெட்லேயோ போய் அப்படியே போயிட்டு அந்த ஸ்ட்ராலரில் எல்லாத்தையும் அப்படியே டக்கு டக்குனு எடுத்து போட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு பில்லு போட்டுட்டு வர்றது ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. நீங்கள் உண்மையான மார்க்கெட்டு போனீங்க, நாலு விஷயங்கள், 10 ரூபாய்க்கு கொடுக்குற தக்காளி 8 ரூபாய்க்கு கேட்குறது, இதெல்லாம் பார்த்து என்னங்க இது இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களோட பேச்சு வழக்கங்களெல்லாம் பார்த்து இந்த பணத்தோட மதிப்பு இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தெரிய வரும். அப்புறம் கார்டனிங், முக்கியமான விஷயம் கார்டனிங். குழந்தைகளுக்கு செடி வளர்க்க சொல்லிக் கொடுங்க. ஒரு விதையை போட்டு அந்த விதையில் அந்த செடி எப்படி வளருது அதையெல்லாம் பார்க்க குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க, ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. காலையிலையும் சாயந்தரமும் அவங்க குழந்தைகளை தண்ணி, செடிகளுக்கு தண்ணி ஊத்த வைங்க. அந்த பழக்கம் ரொம்ப நல்ல பழக்கம், அதை அவங்களும் விரும்புவாங்க. அப்புறம் குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப இல்லை ஸ்கூல் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணும், லீவ்லேயும் படிப்பு டச்சப் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு இல்லை, பட் குழந்தைகளுக்கு 4 புது வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கலாம். இங்கிலீஷில் நல்ல புது புது வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது அவங்கள வந்து படிக்க வைக்கணும், பட் அவங்க படிக்கிறாங்கன்னு தெரியாமலே அவங்கள ஒரு விளையாட்டோடு படிக்க வைக்கலாம். ஸ்டோரி ரைட்டிங், அதாவது குழந்தைங்க எழுதுனா, லீவில் எழுதாமல் இருப்பாங்க, அவங்க எழுதுனா நல்லது. ஸோ அவங்க நீங்கள் அவங்க லெசன்ஸ் எல்லாம் எழுத சொன்னீங்கன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏதாவது நீ ஒரு ஸ்டோரி எழுதுக்கண்ணா அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஏதாவது ஒரு தீம் கொடுத்து. ஸோ அவங்க அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக எழுதும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதை எழுதுவாங்க. ஒரு சின்ன ஒரு தீம் கொடுத்து, ஒரு எலஃபண்ட், ஒரு பாண்ட், ஒரு யானை, ஒரு குளம், இதை வச்சு நீ ஏதாவது ஒரு கதை க்ரியேட் பண்ணு அப்படின்னு கேட்டு பாருங்கள். இல்லாட்டி வெஹிக்கிள்ஸ், வண்டிகள் பிடிக்கிற குழந்தையாக இருந்தால் கார் ரேஸ், இதை பற்றி ஒரு கதை எழுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்கள் குழந்தை அதை ட்ரை பண்ணும். அதை ட்ரை பண்ணும்போது அந்த குழந்தை எழுதுது. ஸோ அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கில் டச்சில் இருக்காங்க. ஷி க்ரியேட்ஸ் அ ஸ்டோரி. அப்போ அவங்க ஒரு ஸ்டோரியை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 2 பெனிஃபிட்டும் கிடைக்கும். அப்புறம் இந்த விடுமுறை நாட்கள் குழந்தைங்க உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாளாகவும் உங்கள் கூட ரொம்ப பிணைகிறதுக்குள்ள நாளாகவும் இருக்கும். ஸோ அந்த நாட்களை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிடாமல் அவங்க குழந்தைங்க கூட ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப அன்பாக, அவங்க வந்து ஒரு 10 மாதம் ஸ்கூலுக்கே போயிட்டு வந்துடுறாங்க, 2 மாதம் நீங்கள் அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்குற ஒரு நாட்களாக இருக்கணும். உங்களால் முடிஞ்ச நல்ல குட் வேல்யூஸ் சொல்லி கொடுங்க. சின்ன குழந்தைங்கன்னு இல்லை, வளர்ந்தவங்களுக்கும் கதைகள் சொல்லி கொடுக்கலாம். நல்ல கருத்துள்ள கதைகளை சொல்லி கொடுங்க, விச் கிரியேட்ஸ் பாசிட்டிவிட்டி, விச் கிவ்ஸ் குட் மாரல், அந்த மாதிரி கதைகளெல்லாம் சொல்லி கொடுங்க. உங்களோட ஹோலி புக்ஸ், ஸ்கிரிப்சர்ஸ், அதிலெல்லாம் நீங்கள் வந்து அப்போ முன்னாடி உள்ள அப்பா அம்மாக்கள்லாம் குழந்தைகளை ரொம்ப பக்தியாக வளர்த்தாங்க. பக்தினா கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த பக்தியை மட்டும் சொல்லலை, நாம் நல்லவங்களாக இருக்கணும், மித்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நல்ல குணங்களை, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மாரல் வேல்யூஸை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க நம்மளெல்லாம். பட் நாம் இப்போ வந்து பழைய தலைமுறையை கம்பேர் பண்ணும்போது கோயில் போகிறது குறைவு, குழந்தைகளுக்கு நல்ல குணங்களையும் பக்தியும் சொல்லி கொடுக்கறது ரொம்ப குறைவு. ஸோ அந்த விஷயங்களை நல்ல கதைகள் மூலமாக சொல்லி கொடுக்கலாம். இதையெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் விடுமுறை உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான பாண்டாக அமையும். நன்றி, வணக்கம்.